தன் பய ஏதாவது ஒன்று வரையலாமே சொல்லிட்டு பென்சில் எடுத்து தன்பா. அப்போ தான் நம்மளோட பென்சிலோட முக்கு உடஞ்சிருந்தேன். அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணலாமே சொல்லிட்டு ஷார்ப்னர் யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணி எடுத்து தன்பா. ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் அந்த ஷார்ப் பண்ண அந்த வேஸ்ட் நான் வந்து அப்படியே கீழே போட்டேன். அப்போ தான் புரிஞ்சது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமே சொல்லிட்டு ஒரு குட்டி டப்பா எடுத்துருக்கேன் நண்பா. அதுக்கப்புறம் என்ன நம்மளோட அந்த குட்டி டப்பாக்குள்ளே நம்மளோட அந்த ஷார்ப்னர் ஏறுதான்னு பார்த்துக்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் என்ன நம்மளோட அந்த ஷார்ப்னரோட ஓட்டையை நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த டப்பாவோட மூடியில் நம்ம வந்து ஓட்டையை போட்டு எடுத்துக்கிறேன் நண்பா. ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் என்ன நம்மளோட கம்பி நம்ம வந்து சூடு பண்ணி தான் நண்பா நம்ம வந்து ஓட்டை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஷார்ப்னர் கரெக்டாக அந்த ஓட்டையில் ஏறுதான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளஸ் குயிக் யூஸ் பண்ணி ஓட்டுனதுக்கப்புறம் நீங்களே பாருங்க நம்மளோட அந்த ஷார்ப்னர் வந்து பாக்ஸுக்குள்ளே வச்சு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பென்சிலை சீவும் போது நீங்களே பாருங்க அந்த வேஸ்ட் வெளியவே கொட்டல நண்பா. ஸோ நம்மளோட அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேஸ்ட் குப்பைத்தொட்டில் போடணும்னா அந்த மூடி கழட்டினதுக்கப்புறம் நம்மளோட அந்த வேஸ்ட் நீங்கள் வந்து குப்பைத்தொட்டில் போட்டுக்கலாம் நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.